விஜய் நடிக்கும் 60வது படமான பைரவா பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக இருக்கு. விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கிற இந்த படத்தை அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்குனர் பரதன் இயக்கிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட படப்பிடிப்பு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. படத்தோட வியாபாரம் தெரி படத்தையும் மிஞ்சும் அளவுக்கு எக்கச்சக்க விலைக்கு விற்பனை ஆகியிருக்கு. இந்த படத்தை பொங்கல் 2017 வெளியீடாக கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு பொங்கலுக்கு உறுதியாக வெளியாகும் பட்டியல இடம் பிடிச்சிருக்கு இளைய தளபதியோட பைரவா படம். பெரும்பாலும் தீபாவளி நேரத்தை தான் குறிவிப்பாரு விஜய். இந்த முறை பைரவாவை பொங்கல் ஸ்பெஷலாக களம் இறக்குறாரு. இதுக்கு முன்னால 2014 விஜய் நடிச்ச ஜில்லா படம் பொங்கல் தினத்துல வெளியாகுச்சு. அதுக்கு முன்னால 2012 நண்பன் வெளியாச்சு. அதுக்கு முன்னால 2011 காவலன் படம். அதுக்கு முன்னால 2007 வருடம் போக்கிரி. இந்த எல்லா படங்களுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி வசூல்ல சக்கப்போடு போட்டுச்சு. விஜய் கேரியர்ல முக்கியமான படங்களாகவும் இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற பைரவா படமும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் படம் ஆயிரும்னு விஜய் ஃபேன்ஸ் கொண்டாட்டத்துல மிதக்கிறாங்க. எனக்கு தோணுது இங்க இருக்க எல்லா ஜெனியூனான ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறேன், செக்ஷன் சொல்ல முடியுமா?